السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد غنية الكورية سخوذر سخوذره نعم بعندهم تلك الكورية عند قالب بخذي. சோதனைகள் நிறைந்த ஒன்றாக காணப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரிலிருந்து கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் சைனாவிலிருந்து பரவ ஆரம்பித்து உலகம் முழுக்க அது பரவி இன்று உலகத்தின் மிக அடிப்படையான பொருளாகவும் உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு வைரஸாகவும் இது மாறியிருப்பதை நம்ம பார்க்கிறோம் தற்போதுள்ள சூழ்நிலையில் இந்த வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்து இதனால் மக்கள் மிகுந்த கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம் குறிப்பாக இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே இதனுடைய பரவல் அதிகரித்திருக்கிற அதே நேரத்தில் மீடியாக்களும் இது தொடர்பாக அதிகமாக பேச ஆரம்பித்திருக்கின்றன நாளாந்தம் இதனால் பீடிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இதனால் கஷ்டப்படுகிறவர்களுடைய நிலைமைகள் அதேபோல மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்றெல்லாம் தொடர்ச்சியாக காண்பிக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த பின்னணியிலே நம்முடைய மக்கள் மத்தியிலே ஒரு பீதியும் அச்சமும் ஏற்பட்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது ஒரு பயந்த நிலை நிம்மதியற்ற ஒரு போக்கு மன அழுத்தம் சந்தோஷத்தை இழந்த ஒரு நிலையை இன்று நாம் அவதானிக்கலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இடத்திலே நாம் சில தெளிவுகளை பெற வேண்டிய தேவை கண்டிப்பாக நமக்கு இருக்கிறது அதிலே முதலாவது விஷயம் ஒரு முஸ்லிம் என்ற வகையில் நம்முடைய நம்பிக்கை என்னவென்று கேட்டால் அல் இப்திலா உ சுன்னத்துல்லா பில்கவுன் சோதனைகள் பிரபஞ்சத்தில் அல்லாஹுடைய சுண்ணத்தாகும் அதாவது அல்லாஹு தாலா பல வடிவங்களிலும் நமக்கு தொடர்ச்சியாக சோதனைகளை தந்து கொண்டே இருப்பார் அந்த சோதனைகள் வறுமையாக வரலாம் பசியாக வரலாம் பட்டினியாக வரலாம் பல நிலைகளிலே இந்த சோதனை நமக்கு ஏற்படும் இவ்வாறு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளை நாம் சரியான முறையிலே எதிர்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த சோதனைகளில் நமக்கு மிக அவசியமாக தேவைப்படுவது இரண்டு விஷயங்கள் ஒன்று கலாக்கதிர் பற்றிய தெளிவு கலாக்கதிரை பற்றிய ஒரு பூரணமான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் அதாவது குரானிலே அல்லாஹு சஹா சொல்லும்போது நல்லடியார்கள் மோமின்கள் என்ன சொல்வார்கள் என்றால் லைசிபனா இல்லாம கவல்லாஹுலா அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே நம்மை அணுகாது என்கிற ஒரு நிலைப்பாடு இதில் நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய நாட்டம் நமக்கு கொரோனா வர வேண்டும் என்று இருந்தால் வந்தே ஆகும் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்திலே யாருமே கிடையாது கொரோனா மட்டுமல்ல வேறு என்ன சோதனை வர வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருந்தால் அந்த விதியை மாற்றுவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இது முதலாவது விஷயம் இரண்டாவதாக சோதனைகள் வரும்போது நிலை குலையாமல் விரக்திக்கு செல்லாமல் மனதை இழந்து விடாமல் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஒ பஷிர் இஸ் நாம் பல கோணங்களில் சோதிப்போம் அந்த சோதனைகளில் நிலை குலையாமல் மார்க்க விளிமியங்களை மீறாமல் கொள்கையை இழக்காமல் யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ நபி அவர்களுக்கு நீர் நன்மாராயம் சொல்லு என்று அல்லாஹ் குரான்ண்டிலே சொல்லி காட்டுகிறார் எனவே இந்த இரண்டாவது அம்சம் பொறுமை இந்த இரண்டும் நம்மிடத்தில் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் கல்லா கதிர் பற்றிய தெளிவு இரண்டாவது பொறுமை உண்மையில் இந்த இரண்டு அம்சங்களையும் சரியாக புரிந்து அதில் பயணிப்போமாக இருந்தால் நமக்கு ஸ்ட்ரெஸ் வராது மன அழுத்தம் வராது கவலை வராது நாம் கவனமாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நிலைமை இப்போது நாம் காணக்கூடிய இந்த ஒரு பயங்கரமான நிலைமை நோய்கள் அதிகரித்து வைரஸ் பரவி இப்போது லாக்டவுன் ஆன்டிஜென் பிசிஆர் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இடம் போதாது ஆக்சிஜன் இப்படி பல விஷயங்கள் நம்மை காதுகளை வந்து அடைகின்றன பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய கடமை என்ன என்று கேட்டால் மார்க்கம் இவ்வாறான தொற்று நோய்களின் போது எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டல்களை மார்க்க கடமை என்ற உணர்வோடு நாம் செய்ய வேண்டும் இப்போ தொற்று நோய்களுடைய காலத்தில் குவாரண்டைன் என்பது இஸ்லாம் காட்டித்தந்த ஒரு வழிமுறையாகும் டசூல்லா அவர்களே இந்த குவாரண்டைன் சிஸ்டத்தை அதே போல் லாக்டவுன் சிஸ்டத்தை டசல்லா அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் எனவே நாமும் இந்த குவாரண்டைன் லாக்டவுன் அதே போல் சோஷல் டிஸ்டன்ஸ் சமூக இடைவெளிகளை பேணுவது இவைகளெல்லாம் மார்க்கம் வலியுறுத்தியது என்ற அந்த வழிகாட்டலை மனதில் கொண்டு செயற்பட வேண்டும் இது வறுமனே அரசாங்கம் போடுகிற ஒரு சட்டம் எனவே நாம் பழமையாக அரசாங்கங்கள் போடக்கூடிய சட்டங்களுக்கு கொடுக்கிற அந்த ஒரு முக்கியத்துவம் அல்லது கேலஸ் இந்த நிலையிலிருந்து விடக்கூடாது ஒரு முஸ்லீம் என்ற வகையில் நாம் இந்த காலகட்டங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவது அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் தாவு நோய் வந்தால் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எனவே அந்த வழிகாட்டல்களை நாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் இப்போ அதில் நோய்கள் வராமல் முன்னெச்சரிக்கையோடு இருப்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது நம்மை நோய்கள் தொற்றிக்கொள்ளாமல் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அந்த வகையில் இந்த கொரோனா வைரஸ் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்காக நாம் மாஸ்க் அணிவது என்பது இஸ்லாம் நம்முடைய கைகளை கழுவிக்கொள்வது என்பது இஸ்லாம் அதே போல நோய் எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டி பவர் இதை உடம்பிலே அதிகரித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வது இஸ்லாம் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு செயற்பட வேண்டும் அடுத்ததாக அரசாங்கம் சுகாதாரத்துறை மருத்துவத்துறை என்ன வழிகாட்டல்களை நமக்கு வழங்குகிறதோ அவற்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை உயிர்கள் அல்லாஹ் நம்மிடம் தந்திருக்கிற அமானிதங்கள் எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான் லா துல்கு ஐதீக்கும் இலத் உங்களை நீங்கள் அழிவுக்குள் தள்ளிவிடாதீர்கள் வலா தக்துலு அம்ஃபுசக்கும் உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் குரானில் சொல்கிறான் தற்கொலை செய்வதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது எனவே நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது என்பது நம்முடைய உயிரை பாதுகாப்பது என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு அம்சமாகும் எனவே கேலஸாக இருந்து விடாமல் இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் வெளியே வரக்கூடாது என்று சொன்னால் அதற்கு நாம் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் இஸ்லாம் இதை நம்முடைய சமூகம் சரியான முறையில் உணருமாக இருந்தால் அலஹம்துல்லா அல்லாஹுடைய உதவியால் இந்த சோதனைகளிலிருந்து மிக இலகுவாக வெளியேறலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை இது ஒரு சோதனை காலம் லாக்டவுன் பண்ணப்படும் போது அன்றாட செய்கிறவர்கள் கூலி தொழிலாளர்கள் எல்லோரும் கஷ்டப்படுகிற காலம் எனவே இஸ்லாம் சொல்கிறது அல்லது பிர்ரி வக்குவா நல்ல விஷயங்களில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஒத்துழைப்பாக இருங்கள் என்று எனவே நாம் நாம் வாழக்கூடிய ஊரிலே நாம் வாழக்கூடிய பிரதேசத்திலே உள்ள அந்த மக்களுக்கு நம்மால் முடியுமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது அதையும் எல்லோரும் செய்ய வேண்டும் அதிலே நோய்வாய்ப்படுகிறவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்வது அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது இவைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று பொருளாதார ரீதியிலே அவர்களுக்கு உதவிகள் வழங்குவது இதிலே கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சோதனை நிலை நீங்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நாட வேண்டும் எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக மன்றாட வேண்டும் சோதனைகளை அல்லாஹ் தருவதன் பிரதானமான நோக்கங்களில் இதுவும் ஒன்றாகும் இல்லை அல்லவும் எவ்வற்ரா ஊன் என்றல்லா குரானிலே சொல்கிறான் அதாவது அல்லாஹு இறைஞ்சி மன்றாடி கெஞ்சுவது இந்த சோதனை கூடும் போது அல்லாஹோடு நெருக்கம் நமக்கு அதிகரிக்க வேண்டும் உண்மையில் அல்லாஹோடு நெருக்கம் அதிகரிப்பது என்றால் சுஜூதுகள் அதிகமாக செய்வது தஹஜத்துடைய நேரத்தில் எழுந்து தொழுவது துவா கேட்பது அதே போல் திக்ருகள் செய்வது சதக்கா செய்வது குரான் ஓதுவது பிரதானமாக தொழுகைகளில் பரலான சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது இவற்றிலே கூடுதலாக ஈடுபாடு காட்டுவதோடு அதிகமதிகமாக அல்லாஹுவிடத்தில் நாம் இறைஞ்ச வேண்டும் கெஞ்ச வேண்டும் அல்லாஹுடைய பேர்களை சொல்லி அல்லாஹுடைய பண்புகளை குறிப்பிட்டு நாம் செய்த நல்லமல்களை முன்னிலைப்படுத்தி அல்லாஹுவிடத்திலே உள்ளத்தால் உருகி கெஞ்சி மன்றாடி பிரார்த்திக்க வேண்டும் இந்த சோதனை நீங்க வேண்டும் நாம் நம்முடைய பாதத்துகளை சரியாக செய்வதற்கும் ஏனே நடவடிக்கைகளில் சந்தோஷமாக ஈடுபடுவதற்கும் உரிய ஒரு சூழலை உருவாக்கித்தாயா அல்லா என்று அல்லாஹுடத்திலே எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் அதே போல இந்த கொரோனாவினால் மௌத்தாகக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி நாம் பிரார்த்திப்பது நம்முடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதும் நம்முடைய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் இஸ்லாமிய விழுமியங்களை பேணி இஸ்லாமிய வழிகாட்டல்களையும் அரசாங்கங்களும் சுகாதாரத்துறைகளும் துறைகளும் முன்வைக்கக்கூடிய வழிகாட்டல்களையும் நாம் பின்பற்றி இது மார்க்கம் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்று நாம் அதை ஏற்றி நடப்பதற்கு நாம் முயற்சிய வேண்டும் எல்லாமில் அல்லாஹூத்தாளா இந்த சோதனையான நிலையை நம்மை விட்டு நீக்கி விடுவானாக நம்முடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் பயத்தை போக்கி விடுவானாக சோதனைகளை நம்பிக்கையோடு பொறுமையோடு எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தெழுவானாக இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அல்லாஹு தாலா பூரண ஆரோக்கியத்தை கொடுப்பானாக இதில் மரணித்த நம்முடைய சகோதர சகோதரிகளின் பாவங்களை அல்லா மன்னித்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை வழங்குவானாக ஆஹு அவானா அனில் ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர